தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் தன்னுடைய வல்லமையான கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கை சூம்பியவருக்கு குணம் கொடுக்கிறார். நன்மை செய்வதற்கான ஆவலும் தேடலும் இயேசுவிடம் இருக்கிறது. எனவே எதிர்பாராமல் நன்மையை செய்கிறார். பிறருடைய நலனை விரும்பி நன்மை செய்கிறார். பிறருடைய விமர்சனம் வந்தபோதிலும் நன்மை செய்கிறார். நாமும் நம்முடைய வாழ்விலே பிறர் என்ன சொல்லுவார்களோ, என்ன என்னை பற்றி பேசுவார்களோ என்று நினைக்காமல், நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நன்மை செய்யும் மனிதர்களாக வாழ்வதற்கு இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக, நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ்வதற்கான வரத்தை இந்த தெய்வீக வழியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவ நீரே, உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீது கவனம் கள்ளம் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 32, 33, 37, 40 முதல் 50 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் தாவீது சவுலை நோக்கி,
இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன். ஆனால் அவனோ தன் இளம் வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்பிவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையில் இருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்கு உரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தேனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோளுடன் என்னுடன் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றார். அப்போது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படை திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூ உலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர். அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படை திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடன் நெற்றியை குறிபார்த்து எரிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, நீ
சகோதரன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினாள் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர்வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினாள் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர்வெல்லுமோ. தடி கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம், தடி கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் தஞ்ச உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார், மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன், ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா
அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். நன்மைகள் செய்யும் மனிதர்களாவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நல்லவர்களாக வாழ வேண்டுமென்று நாம் அனைவரும் விரும்புகின்றோம். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் ஆசை ஒவ்வொரு பெற்றோரிடமும் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் இந்த நன்மைத்தனம் அல்லது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் குறைந்து கொண்டே வருகிறதை நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். யாராலும் அதை மறுப்பதற்கு முடியாது. புனித பவுல் நம்முடைய இந்த நிலையை அனுபவித்து தன்னுடைய திருமடலிலே வாரி எழுதுகிறார். ரோமியர் எழுதிய திருமுகம் 7:19 அவர் கூறுகிறார், நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது 21:1, நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது என்று சொல்லுகிறார். இதுதான் பல நேரத்தில் நம்முடைய மனநிலையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மனநிலையிலிருந்து நாம் வெளிவந்து நாம் விரும்பக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நல்லவர்களாக வாழக்கூடிய அந்த நாட்களுக்காக இறைவனிடம் ஜெபிப்பதற்கு நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே இயேசு கை சூம்பியவருக்கு நன்மை செய்வதாக நாம் வாசிக்க கேட்டோம். அவர் செய்த நன்மையால் அந்த கை சூம்பியவர் புது வாழ்வு பெறுகிறார், புதிய வலிமையை பெறுகிறார், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்நாளிலே பெற்றுக்கொள்ளுகிறார். இங்கு இயேசு தான் விரும்பிய நன்மையை செய்கிறார். ஆனால் பரிசேயர் என்ன செய்கின்றார்கள்? நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். கை சூம்பியவர் ஓய்வு நாளில் குணமடைவதை அவர்கள் விரும்பவில்லை. எனவே இயேசு அவரை குணப்படுத்திய உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை ஒழிப்பதற்கு சூழ்ச்சி செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு பரிசேயருடைய சொல்லை கேட்டு ஓய்வு நாள் இல்லாத வேறு நாட்களில் கை சூம்பியவருக்கு குணம் கொடுத்திருக்க முடியுமல்லவா? அப்போது பரிசேயர் அவரை பாராட்டியிருப்பார்கள், அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்திருக்க மாட்டார்கள் என்கின்ற எண்ணங்கள் நம்மிலே எழும் வாய்ப்பு இருக்கிறது. அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அருளுக்கு நேரம் காலம் ஒன்றுமில்லை. கடவுளுடைய அருளை எவராலும் தடுக்க முடியாது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எவராலும் நிராகரிக்க முடியாது. அவர் யாருக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாருக்கு தன்னுடைய அருளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அது எந்த ஒரு மனிதராலும் தடுக்க முடியாது என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக சுட்டி காண்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பின்னணியில்தான் இயேசு கைசும்பியவருக்கு நலம் கொடுக்கிறார். நன்மை செய்வதற்கு நேரம் காலம் பார்க்கக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மாபெரும் உண்மையான செய்தியை ஆண்டவராக இயேசு நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த நன்மை செய்வதால் தடைகள் வந்தன, துன்பங்கள் வந்தன, ஆபத்துக்கள் வந்தன. இருந்தாலும் இயேசு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம்.
இயேசுவினுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், எப்போதும் நன்மை செய்ய வேண்டும். துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நன்மை செய்ய வேண்டும். விமர்சனங்கள் வந்தாலும், தனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்தாலும், சூழ்ச்சிகள் நடந்தாலும் நன்மை செய்ய வேண்டும். இதுதான் இயேசுவினுடைய தாரக மந்திரமாக இருந்தது. ஆனால் பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்பொழுதாவது நன்மை செய்தால் போதும், நேரம் கிடைக்கின்ற பொழுது நன்மை செய்தால் போதும். நன்மை செய்வதற்கு நேரம் காலம் இருக்கிறது, ஓய்வு நாளிலே அதற்காக செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை அவர்களிடத்திலே இருந்ததை நாம் காண முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனநிலை யாருடைய மனநிலையாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும் நிலையிலே நாம் இருக்கின்றோம். நாம் எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்க விரும்புகின்றோமா, அல்லது எப்பொழுதாவது நன்மை செய்தால் போதும் என்கின்ற குறுகிய மனப்பான்மையை கொண்ட மனிதர்களாக வாழ விரும்புகின்றோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்ற அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருத்துதர் பணிகள் 10:38 பேதுரு இயேசுவை பற்றி கூறுகின்ற பொழுது இப்படி சொல்லுகிறார், கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவரை விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று சொல்லுகிறார். இயேசுவை போல அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறர் நலனில் அக்கறை உள்ள மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். பிறர் நலனில் அக்கறை கொள்வது என்பது பிறருடைய தேவையை உணர்ந்து கொள்வது. பிறர் தங்களுடைய தேவைகளை நம்மிடம் கூறாமலேயே அதை உணர்ந்து கொண்டு அதற்கான காரியத்தை முன்னெடுத்து செய்வதுதான் பிறருடைய நலனில் அக்கறை கொள்வது. அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 2:16 கானாவூர் திருமணம் நடக்கிறது. அன்னைமறியால் இயேசு சீடர்களும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். அங்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. யாரும் இயேசுவிடம் ஒன்று சொல்லவில்லை. அன்னைமறியாளிடமும் சொல்லியிருக்க மாட்டார்கள். சீடர்களிடமும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அன்னைமறியால் அவர்களுடைய தேவையை உணர்கிறார். திருமண வீட்டாருடைய அவமானத்தை உணர்கிறார். அவமானத்தின் உச்சத்திலே அவர்கள் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை உணர்கிறார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அவர் இயேசுவிடம் என்று என்ன சொல்லுகிறார்? யோவான் நற்செய்தி 2:3 திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்கிறார். இது எதை குறிக்கிறது? அன்னைமறையால் பிறருடைய நலனில் அக்கறை கொண்டவராக இருந்தார் என்பதை குறிக்கிறது. இந்த நிலைக்கு நாம் அனைவரும் கடந்து வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலும் இயேசுவிடம் அந்த கைசூம்பியரை வந்து குணம் அடைய வேண்டும் என்று கேட்கவில்லை. நாம் நற்செய்தி நூல்களை வாசிக்கின்றோம், மாலை நேரத்திலே அநேக நோயாளர்கள் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்டார்கள். இயேசு அவர்களை தொடுகிறார், குணம் பெறுகிறார்கள். தொழுநோயாளர்கள் குணம் பெறுகிறார்கள், கண் தெரியாதவர்கள் குணம் பெறுகிறார்கள், பேச முடியாதவர்கள் குணம் பெறுகிறார்கள். இவர்கள் அனைவரும் இயேசுவை தேடி வந்தவர்கள். இயேசுவிடம் ஏதாவது கிடைக்குமா, இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுமா என்கின்ற ஆசையோடு ஏக்கத்தோடு வந்தவர்கள் அன்புக்குரியவர்களே. ஆனால் கைசூம்பியவர் தொழுகை கூட்டத்திற்கு வந்திருக்கிறார், செபிப்பதற்கு வந்திருக்கிறார். இயேசுவிடம் எனக்கு சுகத்தை கொடுங்கள் என்று கேட்கவில்லை. ஆனால் இயேசு அவரிடம் என்ன சொல்லுகிறார்? மார்க்கு நற்செய்தி, இந்த நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்தி 3:3 இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து நடுவே நில்லும். உன்னுடைய வாழ்வு குறையோடு இருக்கிறது. உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனையை நான் பார்க்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நான் உணர்கிறேன். எனவே எழுந்து மக்கள் கூட்டத்திற்கு முன் நில், நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன், நான் உனக்கு நன்மை செய்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் உனக்கு நன்மை செய்கிறேன். கடவுளுடைய அருள் இந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது என்பதை இயேசு உணர்ந்து இந்த காரியத்தை செய்கிறார். அன்புக்குரியவர்களை, பிற நலனில் அக்கறை கொண்டவராக இயேசு இதை செய்கிறார். தேவையில் இருக்கக்கூடிய நிலை கண்டு அவர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய போகிறோம்? அன்புக்குரியவர்களே,
எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. அப்பொழுது நான் செய்வதற்கு என்னுடைய மனம் வருகிறது என்பது அல்ல. யாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்தில் மிக அருமையாக சொல்லுகிறார். யாக்கோப்பு 4:17 நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தோம், அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு நன்மை செய்தார். நாமும் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதை செய்யக்கூடியவர்களாக வாழ்வோம். நன்மை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் இயேசு தூயாவியால் நிரப்பப்பட்டு நன்மை செய்தார். எப்பொழுதும் நன்மை செய்தார். துன்பம், கஷ்டம், விமர்சனம் வந்தபொழுதும் நன்மை செய்தார். அவருடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் நன்மை செய்வோம். எப்பொழுதும் நன்மை செய்வோம். துன்பம் வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுதும், விமர்சனங்கள் வருகின்ற பொழுதும் நன்மை செய்வோம். நன்மைகளை செய்யும் மனிதர்களாக இந்த பூமியிலே வளம் வருவோம். அதற்கான வரத்தை இந்த தெய்வீக வழியிலே ஆண்டவரிடம் நாம் அன்றாடுவோம். இறைவந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே, ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றே. இதயம் மகிழ்ந்த ஏழை என்னை வழியாயேற்றிடுவாய், கனிவாய் மாற்றிடுவாய். இறைவ உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே, ஏழை எளியும் ஏற்றம் காண என்னை தருகின்றே. இதயம் மகிழ்ந்து ஏழை என்னை வழியாயேற்றிடுவாய், கனிவாய் சகோதர சகோதரிகளே. என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மானவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம்.
மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எது நோக்குகின்றோ. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தே தீ முடிவின்றே வாழ்த்துவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளா ஆண்டவரே, நீர்மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன். அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் கைகுறிய என்றத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ பருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழி எம்புரையே தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார்
ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்துரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுகொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உடையினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேன், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தரல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இயேசுவில் பிரியமானவர்களே, துன மத்தியிலே விழுந்து வந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லுவோம். அவர்தான் நம்முடைய வாழ்வினுடைய அரணாக கோட்டையாக இருக்கிறார். நம்முடைய சுமைகளை எல்லாம் அவர் தாங்கி கொண்டு நம்முடைய வாழ்விற்கு நிம்மதி தரக்கூடியவராக இருப்பவரும் அவர்தான். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர் அவர்தான். தோ நம்முடைய வாழ்வில் நிம்மதியை தேடி எங்கெங்கோ வளைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே நிம்மதி இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்விலே நாம் நிம்மதியை உணர்த்த வேண்டுமென்றால், நாம் இயேசுவை நோக்கி வர வேண்டும். எனவே இந்த நேரத்தில் நிம்மதியை கொடுக்கக்கூடிய இயேசுவை நோக்கி வருவோம். இந்த பாடல் வழியாக அவருடைய ஆசிரை பெறுவோம். நிம்மதி தேடி தெய்வத்தை நாடி ஓடிடும் நெஞ்சங்களே, நீ தேடிடும் நிம்மதி இயேசு உனக்கு தருவார். வாருங்களே, நிம்மதி தேடி தெய்வத்தை நாடி ஓடிடும் நெஞ்சங்களே, நீ தேடிடும் நிம்மதி இயேசு உனக்கு தருவார். வாருங்களே. நம்முடைய வாழ்வில் இந்த கொரோனா பெருந்தொற்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்வை. எங்கு போவேன் ஆண்டவரே, இந்த பயத்திலிருந்து என்னை விடுவிக்க நீர்தான் இருக்கிறீர் என்று நாம் கதறிக்கொண்டிருக்கின்றோம். அவரை தேடி வாருங்கள். நம்முடைய வாழ்வை மாற்ற வல்லவர் அவர்தான். ஓடும் நதியினில் காடு மலைகளில் தெய்வத்தை தேடி செல்கின்றாயோ, பாவ உலகினில் சாப வழிகளில் இன்பத்தை தேடி செல்கின்றாயோ.
தெய்வத்தை தேடி செல்கின்றாயோ, பாவ உலகினில் சாப வழிகளில் இன்பத்தை தேடி செல்கின்றாயோ, வந்திடு இயேசுவிடம், தந்திடு உள்ளமதை, பொங்கிடும் சந்தோஷமே நிம்மதி தேடி தெய்வத்தை நாடி ஓடிடும் நெஞ்சங்களே, நீ தேடிடும் நிம்மதி இயேசு உனக்கு தருவா பாருங்களே. என்னுடைய வாழ்வு இருளாய் இருக்கிறது, என்னுடைய தீய சிந்தனைகள் கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை துண்டிக்கின்றனவே என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றோமா? இருக்கும் நிலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி வரவா. உதாரியம் ஐந்தனை ஏற்றுக்கொண்ட இறைவன், இதோ உதாரியம் ஐந்தனுடைய உவமையிலே பார்ப்பது போல நம்மையும் அவர் ஏற்றுக்கொள்வார். இதோ இருக்கும் நிலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி வருவோம். தேவ பயமின்றி தீய வழிகளில் ஆவலாய் நீயும் செல்கின்றாயோ, தேடியே வந்திடும் தூயவர் இயேசுவின் அன்பினை நீயும் அறிந்தீடாயோ. தேவ பயமின்றி தீய வழிகளில் ஆவலாய் நீயும் செல்கின்றாயோ, தேடியே வந்திடும் தூயவர் இயேசுவின் அன்பினை நீயும் அறிந்தீடாயோ, வந்திடு இயேசுவிடம், பொங்கிடும் சந்தோஷமே நிம்மதி தேடி தெய்வத்தை நாடி ஓடிடும் நெஞ்சங்களே, நீ தேடிடும் நிம்மதி இயேசு உனக்கு தருவார் வாருங்களே. நிம்மதி தேடி தெய்வத்தை நாடி ஓடிடும் நெஞ்சங்களே, நீ தேடிடும் நிம்மதி இயேசு உனக்கு தருவார் வாருங்களே. எங்கள் நேசரே, எங்களை பாதுகாக்கிறவரே, உமது பாதையின் வழி எங்களை நடத்துகிறவரே, இதோம் அன்பு பிரசன்னத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் தேடக்கூடிய நிம்மதியை எங்களுடைய வாழ்விலே தரக்கூடியவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய சிந்தனையினால், எங்களுடைய சொற்களினால், எங்களுடைய வாழ்வினால் நாங்கள் பாவம் செய்து ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போன போதிலும், நிம்மதியை தவித்து திம்மதிக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தை கண்டு எங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கி நிம்மதியை தருகிறவரே, தோமுத அன்பு பிரசன்னத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களுடைய பாவ வாழ்விலிருந்து எங்களுக்கு விடுதலையை தந்தரலும் ஆண்டவரே. உம்மை நோக்கி வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு கனிவோடு செவிசாய்த்தரலும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையை தியானித்தோம் இயேசுவே. உம்மை போல நாங்களும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலோடு இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம். எப்பொழுதுமே நன்மை செய்து கொண்டு சென்றவரே, விமர்சனங்கள் வந்த பொழுதும், துன்பங்கள் வந்த பொழுதும், சூழ்ச்சிகள் செய்த பொழுதும், நன்மை தனத்திலிருந்து ஒரு நாளும் நீர் விலகி போகவில்லை ஆண்டவரே. நன்மை செய்வதிலிருந்து ஒரு நாளும் விலகி போகவில்லை ஆண்டவரே.
இதோ நாங்களும் அதே போல வாழ்வதற்கு எங்களை ஆசீர்வதையும் எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதையும் ஆண்டவரே. பல நேரத்திலே எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பொழுதும் அதை நாங்கள் தட்டி கழித்து செல்லக்கூடிய மனிதர்களாக இருந்திருக்கிறோம். எங்களை மன்னித்தரலாம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்தி நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாய்ப்புகள் இல்லாத பொழுதும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு உமது புகழை சாற்றக்கூடியவர்களாக நீ உம்மை போல நாங்களும் நன்மை செய்யக்கூடியவர்களாக மாற எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஆசீர்வதிக்கிறவரே. நன்மை செய்வதற்கு எங்களோடு நீர் இருந்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிறருடைய நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய மனிதர்களாக எங்களை மாற்றியிருளும். பிறர் வந்து எங்களிடம் சொல்லட்டும், நாங்கள் அப்பொழுது செய்வோம் என்கின்ற அந்த நிலை மாறி அவர்கள் எங்களிடம் சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய வாழ்வை அறிந்து அவர்களுடைய துன்பத்தை கண்டு கண்ணீரை கண்டு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக எங்களை மாற்றியருளும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தாரை, குடும்ப உறுப்பினரை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவர்களாக, நேரம் காலம் பார்க்காமல் நன்மை செய்யக்கூடியவர்களாக, நன்மை செய்யும் மனிதர்களாக இந்த உலகத்திலே வளம் வருவதற்கு எங்களை ஆசீர்வதித்தரலும், எங்களை பயன்படுத்தும், எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Thank you.
வாழ்வு கடந்து போய்விடுமே. பீஜங்கள் என்ன என்பதை அறிந்து வாழ்ந்திட அவசியமே. வல்லவர் இயேசுவின் வருகை ஒரு நாள் விரைவினில் வந்திடுமே. மனதில் அவரை ஏற்றவர் மட்டும் மறுரூபம் அடைவாரே. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நிலையில்லா உலகமிது நினைவினில் எழுதிவிடு. நிலையான நகர உண்டு நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நிலையான நகர உண்டு நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன்.